சத்தியமங்கலம் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் விவசாயிகள் அச்சம். ஆடுகளை பிடிக்க வந்த சிறுத்தையுடன் நாய்கள் சண்டையிட்டதால் பரபரப்பு. சத்தியமங்கலம் அருகே ஓட்டக்கோட்டை பகுதியை சேர்ந்த விவசாயி சென்னும், இவரது தோட்டம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இவர் 40க்கும் மேற்பட்ட ஆடுகளை வைத்து பராமரித்து வருகிறார். தினமும் காலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றுவிட்டு மாலையில் தனது தோட்டத்தில் பட்டியில் அடைத்து செல்வது வழக்கம். இந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கென 4 நாய்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் ஆடுகள் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்தன. பட்டியை சுற்றி நாய்கள் காவல் பணியில் இருந்தன. அப்போது வனப்பகுதியில் இருந்து வந்த சிறுத்தை ஆட்டு பட்டியை நோக்கி வந்தது. சிறுத்தையை கண்டு நாய்கள் குறைத்தன. இதனால் ஆத்திரமடைந்த சிறுத்தை ஒரு நாயை தாக்க முற்பட்டது. இதை கண்ட மற்ற நாய்கள் சிறுத்தையை துரத்தியதும் நாயுடன் சண்டையிட்ட சிறுத்தை வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. சிறுத்தை தாக்கியதால் நாயின் கழுத்தில் 2 இடங்களில் காயம் ஏற்பட்டது. இப்பகுதியில் தொடர்ச்சியாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல் அறிந்த சத்தியமங்கலம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தை நடமாட்டம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்.